இந்த அஞ்சு ஆறு நாளைக்குள்ள டெய்லி ரெண்டு பேர் மூணு பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீட்டுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க, ஆனால் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்காக யாரும் போராட்டம் நடத்தவே மாட்டாங்க. என்னென்னா நீட்டுக்கு வந்து மேஜர் சங்க் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க, அதனால் அதை பற்றி பேசினா நிறைய ஓட் பேங்க் கிடைக்கும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்க்கு வர பாப்புலேஷன் கம்மி தானே. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் என்ன லாங்குவேஜில் இருக்கணும்? இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஆனால் காம்ப்ரிஹென்ஷனை ஒன்று ஃபுல் இங்கிலீஷில் கொடுத்து பாருங்கள், ஹிந்தி பெல்ட் எப்படி வர்றான்னு தெரியும். இல்லைன்னா இங்கிலீஷ் ஹிந்தி, இங்கிலீஷ் தமிழ், இங்கிலீஷ் தெலுங்கு. தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அன்ஃபேவரபிளாக தான் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க. இங்கே வந்து ஒரு சமநிலை, சிஎம்ஏ இல்லைனாலும் பிஎம்ஏ இல்லைனாலும் கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா பியூரோக்ராட்ஸ் தான் வந்து ஐஏஎஸ்க்கு செலக்ட் ஆகிறவங்கள வருஷத்துக்கு வந்து ஒரு 60% வந்து ஒரே ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து வந்தவங்க. இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரும் இந்த இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. அவர் இதை முன்னெடுக்கலாம்ல, அவருக்கு மேலே இருக்கிற பாஸ்ன்னு ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா. மெரினா புரட்சியும் நடந்துச்சுல, மெரினா மூமெண்ட், அந்த மாதிரி நம்மளும் ஒரு மூமெண்ட், இல்லை எனக்கு அந்த தாட் இருக்கு, நம்மளும் ஒரு மூமெண்ட் மாதிரி பெருசாக அதை கொண்டு வரணும். இதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணி தமிழ்நாடு நவ நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு இமேஜ் வரும், ஒரு கிராஃபு. இந்த கிராஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஐஏஎஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒரு 7 வருஷமாகவே அது குறைஞ்சிக்கிட்டே வருது நம்பர்ஸு. 2014 112 அப்படின்னு இருந்தது வந்து இப்போது போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து ஏன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றத ராஜா சார்ஸ் கிராக்கிங் ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர் திரு ராஜா அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகள் இருக்குது, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் இந்த நம்பர்ஸ் வந்து ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருது? இது வந்து பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை வந்து செலக்ட் ஆகிறதுல இருக்கிற கஷ்டம்னு எடுத்துக்கிறதா, எதனால் இது குறையுது? அதாவது நம்பர்ஸ் குறையிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் இருக்குது. பட் அதில் மேஜராக இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸாக ரொம்ப பெரிய காரணமாக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேப்பர் 2 சிசாட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங், லாஜிக்கல் அனாலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்த பிறகு இன்னும் அதிகமாக தமிழ்நாடு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் கிட்டத்தட்ட 80 questionல ஆல்மோஸ்ட் 40-40 இல்லை 35-45 அந்த ஈக்குவல் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்குது. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி இருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் என்ன லாங்குவேஜில் இருக்கணும்? இங்கிலீஷில் தான் இருக்கணும். இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஆனால் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனை ஹிந்திலேயும் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ரிலிமினரி எக்ஸாம். இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜில் நிறைய ஹிந்தி பெல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இல்லை என்ன மாதிரி அந்த ஹிந்தியில் கொஸ்டின் இருக்கணும், இங்கிலீஷில் தானே இது இல்லை. இப்போது ஒரு ஒரு பேராகிராஃப், ஒரு பேசேஜ் கொடுக்குறாங்க, அந்த பேசேஜை ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. சி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஐபிபிஎஸ் எக்ஸாம்லாம் ரீஜனல் லாங்குவேஜ்லையும் கண்டக்ட் பண்ணுறதுக்கான இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனை ரீஜனல் லாங்குவேஜில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, அந்த சிசாட்டுங்கிறது மினிமம் குவாலிஃபையிங் பேப்பர். மினிமம் குவாலிஃபையிங் பேப்பர்னால் அதில் நீங்கள் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணாதான் நீங்கள் இதுக்கே போக முடியும். அந்த மினிமம் குவாலிஃபையிங் பேப்பரில் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஆல்மோஸ்ட் 50% இருக்குது. இது வந்து ஹிந்தி பெல்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறாங்க, ஹிந்திலையும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு லாஜிக்கலாக ரெண்டே விஷயம்தான், என்னென்னா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனாக அது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஹிந்தியில் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ தமிழ்லையும் கொடுங்க, தெலுங்குல கொடுங்க, மலையாளம்குள்ள கொடுங்க, ஏன் அது கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ ஹிந்தி பெல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவர் பண்ணுறதா உங்களோட இன்டென்ஷனா? பேசிக்காக என்னன்னா ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க மொழியிலேயே அந்த க்வெஸ்சன் காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் படிச்சு. ஆமாம், அது காலங்காலமாக இருக்குது. இப்போ இல்லை, பிஜேபியில் காங்கிரஸ் முன்னாடி இருந்தே எப்போவுமே ப்ரிலிமினரி ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் க்வெஸ்சன் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் இருந்துச்சு. அப்போ இருந்தே அது இருக்குது. ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை. பட் இருந்தாலும் இப்போ சிசாட் வந்த பிறகு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. பட் அதை யாரும் பேசுறதுக்கும் ரெடியாக இல்லை, பேசவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க, ஆனால் அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்காக யாரும் போராட்டம் நடத்தவே மாட்டேங்கிறாங்க. அரசியல்வாதிகள் எல்லா கட்சியிலையுமே நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியுமே சொல்கிறேன். இப்போ ஒன்றுமே இல்லை, போன வாரம் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்துச்சு, போன சண்டே.
ஆனால் போன சண்டேலேருந்து இந்த இப்போ இந்த 5-6 நாளைக்குள்ள டெய்லி 2 பேர் 3 பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, வந்துட்டு அழுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஜிஎஸ்ல நான் கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டேன், 100, 110 வருது. பட் ஆனால் சிசேட்டில் ஜஸ்ட் 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் மார்ஜினில் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்லாம் போன வருஷமும் இதே மாதிரி தான், அவர் வந்து போன வருஷம் ஜிஎஸ்ல வந்துட்டு 104 எடுத்திருக்காரு, ஆனால் சிசேட்டில் மினிமம் கட் ஆஃப் ரீச் பண்ணலை. இப்போ என்ன பிரச்சனைனா, அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஹிந்தி பெல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ரிசல்ட் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, ப்ரிலிமினரி ஸ்டேஜிலேயே ஹிந்தி பெல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபுளாக தான் இந்த சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. அது வந்து டெஃபினட்டாக அரசியலாக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வந்து முன்னிலைப்படுத்தி பேசணும். இது வந்து ஒரு நீட்டு தேர்வுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஒரு அப்போசிஷன் ஒரு இது இருக்கோ அதை விட மேலே வரணும். ஏன்னா குடிமைப்பணி அப்படிங்கிறோம்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸில் நம்ம ஸ்டேட்லேருந்து ஒரு மேஜர் சங்க் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்மளோட ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது குறையுது. நீங்கள் ஒரே நான் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு இஷ்யூ சொல்லுங்க, ஒரே ஒரு வருஷம் நீங்கள் லாங்குவேஜ் பேப்பரை மாற்றி பாருங்கள். அதாவது காம்ப்ரிஹென்ஷனை ஒன்று ஃபுல் இங்கிலீஷில் கொடுத்து பாருங்கள், அப்போ வந்து ஹிந்தி பெல்ட் எப்படி வர்றான்னு தெரியும். இல்லைன்னா இங்கிலீஷ் ஹிந்தி, இங்கிலீஷ் தமிழ், இங்கிலீஷ் தெலுங்குன்னு கொடுத்து பாருங்கள், அப்போ நம்ம தமிழியன்ஸ் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ அவன் மட்டும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஹிந்தியில் படித்து புரிஞ்சு அதை நல்லா எழுதணும், நம்ம தமிழியன்ஸ் மட்டும் அதை புரிஞ்சக்கூடாதா? தமிழியன்ஸ் இல்லை, நான் ஈவன் மலையாளிஸ் தெலுங்கு கன்னடா எல்லாமே சொல்கிறேன், நான் ஹிந்தி பீப்புள் எல்லாருக்குமே, நான் ஹிந்தி பெல்ட் எல்லாமே. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அன்ஃபேவரபிளாக தான் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க. இங்கே வந்து ஒரு சமநிலை இல்லை, சமநின்மை இருக்குது, ஒரு ஈக்வாலிட்டி ஈக்விட்டி இல்லை, அதை சமன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் என்னோட இது. இது இப்போது ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்து போகிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை சிவில் சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து குறையுது அப்படின்னா அது அந்த ஸ்டேட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும் அது? இல்லை, சி பேசிக்கலாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமில் டெசிஷன் மேக்கிங், இல்லை பாலிசி இன்புட்ஸ் இது எல்லாமே கொடுக்கறது யாருன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இது மாதிரி போகிற பியூரோக்ராட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மேஜர் சங்க் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் நம்ம தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபேவரபுளாக சில விஷயங்கள், பாலிசி இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இந்தியா வந்து ஒரு ப்ளூரலிஸ்டிக் ஸ்டேட், ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லா ரீஜன்லேருந்தும் அந்தந்த ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரிசல்ட் குறையுது அப்படிங்கும்போது நம்மளோட ரெப்ரசன்டேஷன் இன் சிவில் சர்வீசஸ்ங்கிறது குறையுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இறையன்பு சார் அவங்க அண்ணா, அவர் வந்து குஜராத்தில் இருக்கும்போது மோடி அவரோட இதில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார், மோடிக்கு ரொம்ப ஃபேவரபிள் க்ளோஸ்லாம் சொல்லுவாங்க, தட்ஸ் ஃபைன். இப்போ என்னென்னா, நம்மளோட தமிழன் ஒருத்தர் வந்து குஜராத்தில் இருந்தார், குஜராத் சிவில் சர்வீசஸ் குஜராத் கேட்ற ஐஏஎஸில் இருந்தார், இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாருன்றது ஒரு விஷயம். ப்ளஸ் எப்படி இருந்தாலும் நம்ம பர்சன் அங்கே இருக்கும்போது நமக்கான ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்மளோட ரெப்ரசன்டேஷன் வேணும், வைடு வெரைட்டி ஆஃப் இதில் வந்து நம்மளோட தமிழன், தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் வேணும். அது டோட்டலாக டிக்ளைன் ஆகுது. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது, என்னென்னா இப்போ யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகிறவங்க நம்பர்ஸ் தான் குறையுதா, இல்லை அப்ளை பண்ணுறவங்க நம்பர்ஸே குறையுதா? இல்லை இல்லை, அப்ளை பண்ணுறவங்க நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு, செலக்ட் ஆகிறது தான் குறையுது. இங்கே ப்ரிலிமினரிலேயே ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பசங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க, அது வந்து கிராக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது என்னன்னா ஜிஎஸ்ல நிறைய பேர் கட் ஆஃப் ரீச் பண்ணிடுறாங்க, ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் ஒன்ல கட் ஆஃப் ரீச் பண்ணாங்க, பட் பேப்பர் டூல தான் போகுது. பேப்பர் டூல எங்க போகுதுன்னா மெயினாக காம்ப்ரிஹென்ஷன்ல தான் போகுது. ஆனால் இது காம்ப்ரிஹென்ஷன் எவ்வளோ டஃபாக வேணா கேட்டுக்குங்க, அதை பத்தி ஐ எம் நாட் பிளேமிங் எனிபடி. பட் ஆனால் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கணும், இவ்வளோதான் நான் சொல்ல ஒரு ஒரே பாயிண்ட். ஸோ இந்த இஷ்யூ வந்து இப்போ இங்கே இருக்கிற பொலிட்டீசியன்ஸ்க்கு தெரியும் தானே, இப்போ நீட்டுக்கு இவ்வளோ போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா இதுக்கும் தானே வரணும். ஆமாம், நீங்கள் கேட்குற கரெக்டான கொஸ்டின் தான். பட் மேபி என்னென்னா, நீட்டுக்கு வந்து மேஜர் சங்க் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க, ஏன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிற பாப்புலேஷன் ஜாஸ்தி, அதனால் அதை பற்றி பேசினா நிறைய ஓட் பேங்க் கிடைக்கும். யூபிஎஸ்சி சிஎல்சிஎஸ்க்கு வர பாப்புலேஷன் கம்மி தானே, ஆல் ஓவர் இந்தியா 10 லட்சம். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து என்ன வந்துட போகுது? பட் ஆனால் உங்களுக்கு ப்ளஸ் டூ எழுதுகிற பாப்புலேஷனே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் இருக்கும்போது மேபி அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, என்னென்னா இப்போ பேங்கிங் எக்ஸாம் எல்லாமே கூட தமிழ்லேயே எழுத முடியும், ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயே எழுத முடியும் நிறைய இதில். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாமு, இது வந்து எவ்வளோ முக்கியமானதுன்றது நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் தமிழில் இல்லை ரீஜனல் லாங்குவேஜில் கொஸ்டின்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் இது பண்ண மாட்டேங்கிறாங்க? யூபிஎஸ்சி சிஸ்டம் வந்து அதை ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்குது? இல்லை, அதாவது இது யூபிஎஸ்சி சிஸ்டம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் வில் அப்படின்ற. நான் அடுத்த கொஸ்டின் அதான் கேட்க வந்தேன், இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கட்டாயம் இருக்குது. இப்போது கான்ஸ்டியூஷன்லேயே ஹிந்தியை வந்து நேஷனல் லாங்குவேஜ்லாம் சொல்லவே இல்லை, அஃபீஷியல் லாங்குவேஜ்னு தான் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்களே தவிர ஹிந்தி இஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ். பட் அது காங்கிரஸ் பீரியட்லையும் சரி இல்லை பிஜேபி ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹிந்தியை வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ்லேயே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது மாறணும், ஹிந்தி இஸ் நாட் த நேஷனல் லாங்குவேஜ். ஏன்னா நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஹிந்தியில் கொஸ்டினை கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன? இது யாராவது ஆன்சர் பண்ணுங்க பொலிட்டீஷியன்ஸ். இப்போ இவங்க நீட்டுக்கு வந்து ஒரு சட்ட மசோதா பாஸ் பண்ணாங்க, கவர்னர் வந்து கையெழுத்து போடலன்னா போராட்டம் நடத்தினாங்களே, ஏன் யூபிஎஸ்சிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஏன் ரைஸ் பண்ணி போராடக்கூடாது? ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னா, இந்தியாலேயே அந்த ரீஜனல் இம்பார்ட்டன்ஸ், ரீஜனல் சிக்னிஃபிகன்ஸ், ரீஜனல் பார்ட்டிஸ், ரீஜனல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக பேசினது ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் தான் மற்ற ரீஜன்லாம் அந்த ரீஜனல் இது ஜாஸ்தியாக இதாச்சு. ஸோ இது வந்து நம்ம ட்ரெவிடியன், நம்ம ரீஜனல் நம்ம ரீஜனல் பாலிட்டிக்ஸ், நம்ம தான் இதை வந்து முன்னாடி எடுத்து மேபி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மற்ற ரீஜன்ஸ்க்காகவும் நம்ம பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சார், இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய விளம்பரங்கள்லாம் பார்க்க முடியுது, குறிப்பாக ரீசெண்ட் இயர்ஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் வந்து கோச்சிங் கொடுத்துமே ஏன் இந்த ரிசல்ட் ஏற மாட்டேங்குது? இது நீங்கள் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட தான் கேட்கணும். இது ஒரு காமெடியான விஷயம், நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன், அது ஒரு கிம்பிக், அது ஒரு ஏமாத்து வேலை தான். பட் பெட்டர் இது நீங்கள் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்டே கேளுங்க, நீங்கள்லாம் போய் கோச்சிங் பண்ணுறீங்க அப்புறம் ஏன் தமிழ்நாடு ரிசல்ட் ஏறலைன்னு வரலைன்னா அந்த குறிப்பிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுருங்க, அவங்க தான் பெட்டராக ஆன்சர் பண்ணேன். ஐஏஎஸ்ங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இல்லை சிவில் சர்வீசஸ் அப்படின்றதே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு? அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, அது இந்த சிஎம் அந்த பிஎம் இந்த பிஎம் யாராக இருந்தாலும் ஃபுல்லாக அவங்க வந்து பியூரோக்ராட், அதாவது ஆஃபீஸர்ஸை நம்பி தான் யாருமே இருக்க முடியும். சிஎம்ஏ இல்லைனாலும் பிஎம்ஏ இல்லைனாலும் கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட ரூல் புக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பியூரோக்ரஸி எப்படி ரன் பண்ணணுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ பேசிக்கலாக அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்துக்குள்ளே பொலிட்டீஷியன்ஸ் வந்து வருவாங்க போவாங்க, ஜெயிப்பாங்க தோப்பாங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்க கவர்மெண்ட் மாறும் இல்லை அதே கவர்மெண்ட் வரலாம், பட் பியூரோக்ரட்ஸ் அப்படி கிடையாது. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாலின் சார் வந்த உடனே ஏன் இறையன்பு சாரை தூக்கி சீஃப் செக்ரட்டரியாக வைக்கணும்? பியூரோக்ராட்ஸ் தான் வந்து த பிரெயின் பிஹைண்ட் த சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்களோட அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியுமா, எவ்வளோ பவர்ஃபுல் இந்த போஸ்ட்ன்றது? ஜெயலலிதா மேடம் சிக்காருனாங்க, ஒரு 3 மந்த்ஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் டெத் அதெல்லாம் விட்டுருங்க. பட் அவங்க சிக்காக இருந்த பீரியடில் தமிழ்நாடை ரன் பண்ணது ஷீலா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் தான். அமுதா ஐஏஎஸ் பிஎம் ஆஃபீஸில் அவங்கள எங்களுக்கு அனுப்புங்கன்னே கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் இப்போ ஸ்டாலின் சார் கவர்மெண்ட் வந்தோடனே அவங்கள எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இந்த பொலிட்டீஷியன் யார் வேணால் இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் பியூரோக்ராட்ஸ் இல்லாமல் சிஸ்டம் ரன் பண்ணிட முடியுமா என்ன? ஸோ அதுதான், இவங்க தான் த ரியல் பிரெயின் பிஹைண்ட். ஓகே, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அப்படின்றப்போ இதுக்கான நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா இது வந்து எப்படி போய் முடியும், அதாவது இதோட இம்பாக்ட் என்னவாக இருக்கும்? இல்லை, ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போது எல்லா ஸ்டேட்லேயுமே இன்சைடர் வேக்கன்சி அவுட்சைடர் வேக்கன்சின்னு ரெண்டு இருக்குது. சரிங்களா, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ்ஸோ இல்லை தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ்லோ இத்தனை பேர் தமிழியன்ஸே வருவாங்க, இல்லை அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து இத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டேட்லேருந்து மற்ற ஸ்டேட்ஸ் போவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு விஷயம் வச்சுப்போமே, தமிழ்நாடு கேடரில் இந்த வருஷம் வேக்கன்சி ஃபார் இன்சைடர் ஒரு 15 ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுப்போமே, தமிழ்நாட்டில் இருந்து பாஸ் பண்ணி போன ஐஏஎஸ்ஸே 10 பேர் தான். பின்னா 5 பேருக்கு எங்கே போவீங்க? சும்மா ஒரு ஒரு அசம்ஷனில் பண்ணி பாருங்க. இப்போ அது மாதிரி மற்ற ஸ்டேட்லேயும் நம்மளோட ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, இப்போ மத்திய பிரதேஷ் கேடரில் ஒரு தமிழ்நாடு சார்ந்த ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறதும், இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இறையன்பு சாரோட அண்ணா வந்து மோடி சார் இருக்கும்போது குஜராத்தில் பெரிய ஆளாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளோட ரெப்ரசன்டேஷன் வெவ்வேறு ஸ்டேட்ஸ்லேயும் போகணும்ல. இப்போ மத்திய பிரதேஷில் இருக்கும்போது ஒரு தமிழியன் இருந்து தமிழ்நாட்டுக்காக சில விஷயங்கள் யோசிக்கிறதும் தமிழ்நாட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் பாலிசி இன்புட் பண்ணுறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அது ஒரு ப்ளூரலிஸ்டிக் ஸ்டேட்டுங்கிறப்போ எல்லா இடத்துலையுமே அது இருக்குது, எல்லா ஸ்டேட்டுக்குமே, நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல எல்லா ஸ்டேட்டுக்குமே எல்லா இடத்துலையுமே இந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த யூபிஎஸ்சி சிஸ்டமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னா யார் தான் பண்ணுறது? அது டெஃபினட்டாக பொலிட்டிக்கல் வில் தான், அவங்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ ஓட்டு போடாதீங்க, யார் பண்ணுறாங்களோ அவங்களும் இல்லை, அது வந்து யார் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஓட்டு போட நம்ம தான் அப்படின்னு ஸ்டக்காக நின்ற முடியாதுல்ல, இவங்க வந்து இவங்க தான் பண்ணல அப்படின்னு சொல்லி கை காட்டி நின்ற முடியாதுல்ல, அடுத்த ஸ்டெப்னு என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணால், மெரினா புரட்சி நடந்துச்சுல்ல, மெரினா மூமெண்ட், அந்த மாதிரி நம்மளும் ஒரு மூமெண்ட், இல்லை எனக்கு அந்த தாட் இருக்குது, நம்மளும் ஒரு மூமெண்ட் மாதிரி பெருசாக அதை கொண்டு வரணும்,
இதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணி கவர்மெண்டோட அட்டென்ஷன் நம்ம பக்கம் திருப்பணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடாது, யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்பணும். அதுதான். பட் அதில் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நிறைய பேருக்கு இந்த விஷயத்தினோட வீரியம் புரியலை, அதனால அந்த சப்போர்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ மெரினா மூமெண்ட்டு, ஜல்லிக்கட்டு மூமெண்ட்டுங்கிறதுக்கு வந்து எல்லாரும் ஒரு என்ன சொல்லுது, ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. இப்போ நம்ம பேசுகிற விஷயங்களை எல்லாராலையும் டக்குன்னு ரிலேட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட முடியலை. அதுதான் பிரச்சனை. இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி சிசாட் இங்கிலீஷில் கொடுக்குறாங்க, ஹிந்தியில் கொடுக்குறாங்க, தமிழில் கொடுக்கல வாங்கன்னா அது எத்தனை பேர் கவனிப்பாங்கன்றதான் பிரச்சனை. ஜல்லிக்கட்டுன்றப்ப நிறைய பேர் கவனிக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. எனக்கும் உள்ளே இருக்குது, இதை ஒரு லீட் பண்ணணும், இதை ஒரு பெருசாக ரைஸ் பண்ணணும்ன்ட்டு. பட் எத்தனை பேர் என் பின்னாடி வருவாங்க, இதை எப்படி நான் இது பண்ணுவேன், எப்படி இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. மேபி தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மற்ற ரீஜனல் இதுலேயும், கேரளா, கர்நாடகா எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து டிஎம்கே இருக்கிறப்போ பண்ணால் இன்னும் நல்லாது, ஈஸியாக பண்ண முடியுன்றது என்னோடது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டெக்னிக்கல் ஜாப். இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியோ, இல்லை கெமிஸ்ட்டு, இல்லை பயாலஜி, இல்லை பாட்டனிஸ்ட்டு, ஜெனட்டிக் இன்ஜினியர் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்காக தான் இந்த குடிமை பணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 80s வந்து தமிழ்நாட்டுல இருந்து செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து மேல்தட்டு மக்கள் ஒரு சொசைட்டி சோசியலா கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு இதுல இருந்து மட்டும்தான் வந்தாங்கன்றனால அந்த டைம்ல நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே ஐஏஎஸ் எழுத முடியும் அப்படின்றனாலதான் வேணும்னே இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்பவுமே இருக்கு. அப்பவுமே எல்லாரும் எழுதலான் இருந்தது, அப்பவுமே அடித்தட்டுல இருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் இப்ப இந்த சிஸ்டம் மாத்தின பிறகுதான் பிரச்சனை ஹெவியா இருக்கு. இன்ஜினியரிங், மெடிசன் இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் எம்பிஐஏ மாதிரி படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. பட் அதர்வைஸ் பிஏ ஹிஸ்ட்ரி, இல்லை பிஏ தமிழ் லிட்ரேச்சர், இல்லை அந்த மாதிரி ஆர்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீமில், ஹியூமனிட்டி ஸ்ட்ரீமில் போகிறவங்களுக்கு த பெஸ்ட் கரியர் ஆப்ஷன் வித்தின் இண்டியானா சிவில் சர்வீசஸ் தான். இன்னொரு இந்த ஐஏஎஸ் சம்மந்தமான டாபிக் வரும்போதெல்லாம் ஒரு இது வருவோம், என்னென்னா இந்த மாதிரி ஐஏஎஸ்க்கு செலக்ட் ஆகிறவங்கள வருஷத்துக்கு வந்து ஒரு 60% வந்து ஒரே ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து வந்தவங்க, சங்கல்ப் ஐஏஎஸ் அகாடமியில் இருந்து வந்தவங்க அப்படின்றது அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்கு. சங்கல்ப் மட்டும்தானா? லாஸ்ட் ஒரு வாரமாக பாருங்கள், ஒரு ஐஏஎஸ் அகாடமி 380 போட்டிருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் அகாடமி 280 போட்டிருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் அகாடமி 180 போட்டிருக்காங்க. அண்ணாநர்லேயே சென்னைக்குள்ளேயே சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் இந்த வருஷம் மொத்த செலெக்ஷன் லிஸ்ட் எவ்வளோ? ஆல் ஓவர் இந்தியா 685. ஆனால் அண்ணாநகரில் மட்டுமே கொடுக்குற நம்பர்ஸை கூட்டி பார்த்தீங்கன்னா 700-800 தாண்டிடுது. அண்ணாநகரில் ஒரு 4 ஸ்ட்ரீட்டில் சோஷியல் மீடியாவில் இன்னொன்று ஒரு ஹாட்டாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. எப்போவுமே அது அண்ணாமலை எப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்தாரோ அப்போ இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலை வந்து சங்கல்பில் படித்தார், பிளான் பண்ணி பிஏஜேபி வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக்கிட்டாங்க, அவர் அப்போ இருந்தே அப்படி தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் என்ன, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அண்ணாமலை செலக்ட் ஆன வருஷம் ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ், பிஜேபியே கிடையாது, சரிங்களா? ஸோ சங்கல்புக்கும் செலெக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அதுக்கு தான் சொன்னேன், சங்கல்பில் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அப்படி தாங்க ரிசல்ட்டு போடுறாங்கன்ட்டேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சங்கல்புன்றீங்கல்ல, அப்போ நான் சொன்ன மற்றவங்க ரிசல்ட்லாம் என்ன சொல்கிறீங்க? ஸோ இது வந்து என்னென்னா, இது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக். ரிசல்ட்டை வந்து ஹைப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது, ஹைப்பர் இன்ஃப்ளேட் பண்ணி காட்டுறதுங்கிறது ஒரு பிஸ்னஸ் டாக்டிக், சரிங்களா? ஸோ இது இட்ஸ் நாட் சங்கல்ப். அது என்னென்னா, நம்ம டிராவிடியன் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கனால அதை கொஞ்சம் ஓவராக ப்ளோ பண்ணுறாங்க. பட் அண்ணாமலை செலக்ட் ஆன வருஷமே காங்கிரஸ் தான் ரூலிங்கில் தான். ஸோ நான் சங்கல்ப்புன்னு சொல்ல, எல்லாருமே ரிசல்ட் அதிகமாக ஹைப்பர் இன்ஃப்ளேட் பண்ணுற எல்லாருமே. அது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டான்னா ஃபைனல் லிஸ்ட்டில் வரைக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 50% இருக்குன்றோம் அப்ராக்சிமேட்லி. இப்போது இந்த மெயின்ஸ் பாஸ் பண்ணவங்களை எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீ மாக் இன்டர்வியூ, ஃப்ரீ மாக் இன்டர்வியூ, மாக் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சும்மா ஒரு டெஸ்ட் இல்லை, சும்மா ஒரு 20 நிமிஷம் பேசுறது, ஒரு 4-5 பேனலை வச்சு டீமை வச்சு குவஸ்டின்ஸ் பண்ணுறது. அப்படி ஒரு மாக் இன்டர்வியூ, ஃப்ரீ மாக் இன்டர்வியூன்னு கூப்பிடுறதே எதுக்குன்னா, ரிசல்ட் வாங்க ஜெயிச்சாங்கன்னா. ஒன்றுமே இல்லை, இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகும்போது நீங்கள் ஒரு மோர் பந்தலிச்சு தம்பி மோர் குடிச்சிட்டு போகிட்டு மோர் குடிக்கும் போய் என் டீட்டெயில் வாங்கிட்டு ஏன் மோர் குடிச்சு
அப்புறம் அந்த மோர் பந்தலில் வந்து ஒரு அகாடமி பேர் போட்டு இந்த அகாடமி தான் அந்த மோர் பந்தல் வச்சுருந்தாங்க அப்படின்ற அது ஒரு கமர்ஷியல். இப்போ பொலிட்டீசியன்ஸுக்கு இல்லை ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து இந்த இஷ்யூவே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா? இப்போ இது புரிஞ்சவங்க ஆல்ரெடி இந்த சிஸ்டம்லேருந்து வந்தவங்க அவங்களே பொலிட்டீசியன்ஸாக இருக்கிற மாதிரி இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரும் இந்த இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. அவரே வந்து ஒரு போராட்ட காலத்தில் ஒரு இதை வந்து முன்னெடுக்கிற இடத்துல தான் இருக்காரு. அவர் பேசுனா ஒரு கவனிக்கப்படக்கூடிய இடத்துல தான் இருக்காரு அப்படின்றப்போ அவர் இதை முன்னெடுக்கலாம்ல? கரெக்டு தான், நல்ல க்வெஸ்சன் தான். பட் அவருக்கு மேலே இருக்கிற பாஸ்ன்னு ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, அந்த பாஸ் அவருக்கு இடம் கொடுக்கணும்ல? அது நமக்கு தெரியல, அவங்க கட்சிகள் என்ன நடக்குதுன்னு தெரில. மேபி அவங்க பாஸஸ் யாரும் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நிறைய சந்தேகங்களுக்கு வந்து எங்களுக்கு விளக்கம் கிடைச்சது. இந்த நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து இதுக்கான தீர்வுகளை தேட ஆரம்பிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் சார்.